கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலே தனி மனித பாதுகாவல் அதிலே அதற்கான தேவனின் ஏற்பாடுகள் என்ன என்பதை குறித்து வேத புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் நமக்கு நம்முடைய தேவன் ஒரு பெரிய பாதுகாவலை தந்திருக்கிறார் உலகத்தில் யாருக்கும் இல்லாத விசேஷித்த பாதுகாவல் தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கின்றது அல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் தேவ பாதுகாவலை குறித்து நாம் தியானித்தோம் தேசத்துக்கு ஊர்களுக்கு சபைகளுக்கு குடும்பங்களுக்கு கர்த்தர் எப்படி பாதுகாவல் கொடுக்கிறார் என்று சொல்லி தியானித்தோம் இன்றைய தினத்திலே தனி மனிதனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய பாதுகாவல்கள் அதிலே முக்கியமாக நிறைய வைத்திருக்கிறார் அதிலே ஒரு பகுதி தேவனின் ஏற்பாடுகள் அவர் என்னென்ன ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் அந்த ஏற்பாடுகளுக்குள் நாம் நிற்கும் பொழுது அனுபவிக்கும் பொழுது நமக்கும் பூரண பாதுகாவல் மனிதனுடைய ஆவி மனிதனுடைய ஆத்மா மனிதனுடைய சரீரம் எல்லாவற்றுக்கும் தேவன் நல்ல பாதுகாவலை தந்திருக்கிறார் அல்லேலூயா முதலாவதாக கர்த்தருடைய நாமம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாவல் கர்த்தருடைய நாமம் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அல்லேலூயா கர்த்தருடைய நாமமே ஒரு பெரிய பாதுகாவல் நமக்கு தெரியும் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில பெரிய ஆட்கள் அவருடைய பெயரை சொன்னா நிறைய இடங்கள்ல அது ஒரு பாதுகாவலை தருகிறதை நாம் பார்க்க முடியும் இன்னாருடைய பெயர் அல்லது இன்னாருடைய சார்பாக வந்திருக்க இன்னார் என்னை அனுப்பினார்கள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அந்த பேருக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது அந்த பேர் அங்கு சொல்லப்படும் பொழுது எதிர்க்க நினைக்கிற சிலர் ஒதுங்கி போய்விடுவார்கள் நம்மளுக்கு தடை உண்டாக்க நினைக்கிறவள் கூட அதை விட்டு விலகுவார்கள் அந்த நாமத்தினுடைய அந்த அதிகாரம் அதிலே ஒரு பெரிய பாதுகாவல் நிச்சயமா இருக்கிறது அப்போ சர்வலோகத்தை உண்டு பண்ணின சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்துக்கு எவ்வளவு அதிகாரம் எவ்வளவு பாதுகாவில அந்த நாமம் நமக்கு தர முடியும் அந்த நாமத்துக்கு அந்த அதிகாரம் கண்டிப்பா இருக்கிறது ஏசு கிறிஸ்து என்ற நாமம் தேவகுமாரனுக்கு விசேஷமாய் தேவனால் அளிக்கப்பட்ட நாமம் ரட்சகர் அபிஷேகிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னால் பிசாசுகள் நடுங்கி ஓடுகின்றன அல்ல லூயா இயேசுவின் நாமத்தில் சுகமாக என்று சொன்னால் நோய்கள் நாமத்தில் திறக்கப்படுவாயாக என்று சொன்னால் அடைக்கப்பட்டவைகள் அவ்வளவு பெரிய அதிகாரம் ஏனென்றால் அவர் சிலுவையில் ஏறி பிசாசினுடைய முழு அதிகாரத்தையும் ஜெயித்தார் பிசாசுக்கு அது நன்றாக தெரியும் ஆனபடியினால் தான் இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசு பயப்படுகிறான் அவனுடைய கிரியைகள் அகல்கின்றன சோ நமக்கு கர்த்தருடைய நாமம் ஒரு பலத்த துருகம் துருகம்னா ஒரு பெரிய கோட்டை மதில் சூழ்ந்த ஒரு நகரத்துக்குள் நாம உட்கார்ந்து பொழுது நல்ல பாதுகாவல் அதே மாதிரி ஒரு கோட்டையாக ஒரு துருகமாக கர்த்தருடைய நாமம் நமக்கு இருக்கின்றது அல்லேலூயா தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்தில் வெளிப்படுத்தி இரட்சகராக தந்து இயேசு கிறிஸ்து என்ற உயர்ந்த உன்னத ஜெயம் சிறக்க அதிகாரமுள்ள மகிமையுள்ள நாமத்தை நமக்கு ஒரு பெரிய துருகமாக தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல தேவனாகிய கர்த்தர் காலா காலங்களிலே மனுபுத்திரருக்கு அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் வெளிப்பட்டிருக்கிறார் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற நாமத்திலே அவர் வெளிப்பட்டார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உன்னதமான தேவன் என்கிற நாமத்திலே அவர் வெளிப்பட்டிருக்கிறார் சர்வ வல்லவர் அந்த நாமத்திலே பழைய பாட்டிலிருந்து மனுமக்களோடு அதிகமாக இடைபெற்று கொண்டிருக்கிறார் அவர் சர்வ வல்லவர் என்கிற அந்த நாமம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாவலின் அரணாக இருக்கிறது அல்லா அவரால் செய்யக்கூடாத எந்த காரியமும் கடையாது அவருடைய வல்லமை மிஞ்சுகிற ஒரு வல்லமை அகிலாண்டத்திலே கடையாது அல்லை லூயா ஸ்தோத்திரம் அவர் உன்னதமான தேவன் அவரை விட உயர்ந்தவர் வேறு இல்லை அவருடைய சிங்காசனமே உயர்ந்த சிங்காசனம் அவருடைய நினைவுகளையே உயர்ந்த நினைவுகள் அவருடைய செயல்களையே உயர்ந்த செயல்கள் உன்னதமான தேவன் அப்ப அந்த நாமம் நமக்கு ஒரு பலத்த பாதுகாவலாக இருக்கிறது அல்லைலூயா ஸ்தோத்திரம் ஏகோவா என்ற நாமத்தினால் கர்த்தர் வெளிப்பட்டார் நேற்றும் என்று மாறாதவர் அதான் ஏகோவாவின் அர்த்தம் அந்த ஏகோவா தேவன் அவர் பெரிய அந்த நாமம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாவல் ஏன்னா உலகத்தில் உள்ள மனுஷர்கள் எல்லாம் மாறி போவார்கள் எழுபது வருடம் எண்பது வருடம் தொண்ணூறு வருடம் அவ்வளவுதான் அப்புறம் மாறி போவார்கள் ஆனால் கர்த்தரோ காலாகாலங்களில் இருக்கின்றார் அல்ல லூயா ஸோ இந்த மனிதருடைய பாதுகாவல் மாறிப்போம் கர்த்தருடைய பாதுகாவலோ காலாகாலங்களுக்கு மாறவே மாறாது ஏகோவா என்கிற நாமத்தில் அவர் வெளிப்பட்டிருக்கிறார் இந்த பெயர்களிலே அநேக காம்பவுண்ட் நேம்ஸ் அல்லது ஒவ்வொரு பெயர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதை பைபிளில் அடிக்கடி நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவங்கள் ஏகோவா என்று சொல்லும் பொழுது ஏகோவா ஈரே ஏகோவா ராஃபா ஏகோவா நிசி என்று அந்த ஒவ்வொரு அனுபவங்களில் கர்த்தர் வெளிப்பட்டிருக்கிறார் என்கிற அவர் வெளிப்படுகிறார் இது எல்லாமே அவருடைய நாமம் ஒவ்வொன்றாய் நாம் உச்சரிக்க உச்சரிக்க அந்த நாமத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள இது தேவ மக்களுக்கு ஒரு பெரிய பாதுகாவலின் அரணாக இருக்கிறது அல்லேலூயா ஆகவே தேவ பிள்ளைகளே அடிக்கடி கர்த்தருடைய நாமத்தை உங்கள் நாவினாலே உச்சரிக்க ஆரம்பியுங்கள் அடிக்கடி சொல்லுங்கள் என்ற நாமம் உங்கள் வாயிலிருந்து அடிக்கடி அறிக்கை செய்யப்படட்டும் படட்டும் இயேசு என்ற நாமம் உங்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறது ஒரு பெரிய பாதுகாவலாக இருக்கிறது அல்லே லூயா சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினான்கிலே நாம் பார்க்கும் பொழுது அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சொல்லுவோம் ஆண்டவருடைய நாமத்தை அறிய அறிய நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அந்த நாமமே துருகம் அந்த நாமம் நமக்கு ஒரு அடைக்கலமும் பாதுகாவலுமா இருக்கிறது ஆகையினால் பைபிள் படிக்க படிக்க கர்த்தர் எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறார் அவருடைய நாமம் என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் அது எதுக்கு சொல்லப்பட்டது இதை நாம் அறிய அறிய கர்த்தருடைய நாமத்தை அறிய அறிய இன்னும் நம்ம பலத்த ஒரு பாதுகாவலுக்குள் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் சொல்லுவோம் நல்லா அதை படிக்கணும் நல்லா அறியணும் அது அறிக்கை செய்ய வேண்டும் ஆமேன் ஸ்தோத்திரம் எந்த இடத்திலும் அறிக்கை செய்யணும் ஒரு தேவை வரும்பொழுது பொழுது எகவா நிசேன்னு கூப்பிடணும் அல்ல லூயா ஒரு வியாதி வரும்பொழுது பொழுது எகவா ராபாவே என்று கூப்பிடணும் அல்ல லூயா ஒரு போராட்டம் வரும்பொழுது பொழுது எகவா நிசேன்னு கூப்பிடணும் ஆமே ஒரு சமாதான கேடு வரும்பொழுது பொழுது ஷாலோம் என்று வாய் திறந்து உச்சரிக்கணும் அல்ல லூயா பயமா இருக்கும் பொழுது எகவா ஷம்மா கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை சொல்லணும் அல்ல லூயா சோ கர்த்தருடைய நாமம் அதை அறிய அறிய உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்போம் அல்ல இது ஒரு சிம்பிளான காரியம் நமக்கு ஆண்டோர் நாமம் நிறைய மனசுல இருக்கு இன்னும் வேதத்தை படிக்க படிக்க நம்ம புரிந்து கொள்வோம் அறிந்து கொள்வோம் ஆனா பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் அறிவில் மட்டும் வைத்திருப்பதல்ல கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடணும் அல்ல லூயா கர்த்த நாமத்தை வாயினால அறிக்க பண்ணணும் அப்படி அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாக அங்கே ஜெயம் உண்டாகும் அல்ல இல்லையா அதே வேளையில் கர்த்தோடைய நாமத்தை அறிக்கை பண்றதுக்கு நம் கத்தோடைய விழா இருக்கணும் இல்லையா எல்லாத்துலேயும் அந்த நம்ம இதையும் சொல்லி கொள்ளுவோம் ஏன்னா பவுல் வந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி பிசாசுகளை துரத்திட்டு இருந்தார் அப்போ அங்க ஒரு என்னுடைய பிள்ளைகள் கொஞ்சம் இருந்தார்கள் அவர்கள் பார்த்தார்கள் நம்மளுக்கும் பிசாசை துரத்தலாமே இயேசுன்னு சொன்னா ஓடி போகும் போல இருக்குன்னு சொல்லிட்டு பவுல் சொன்ன இயேசுவின் நாமத்தில் போ அப்படி துரத்தினார்களா இந்த பேயெல்லாம் சேர்ந்து அவங்க மேல விழுந்து ஆஹ் செதருண்டு ஓடி போனானுங்க அல்ல இலூயா அப்ப நாமம் கரெக்டு தான் இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளதுதான் ஆனா யார் அதை பயன்படுத்துறாங்க பவுல் பயன்படுத்தும் பொழுது பிசாசுகள் ஓடின தகுதி இல்லாதவன் பயன்படுத்தின பொழுது அவன் மேல பிசாசுகள் சாடின அப்படித்தானே அப்போ நாமும் கர்த்தர் நாமும் நமக்கு பெரிய அடைக்கலம் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா கர்த்தருக்குள்ள இல்லாமல் இருந்துட்டு அவசியத்துக்கு மட்டும் இயேசுவே இயேசுவேன்னு சொன்னா சில சமயம் மாறி அடிச்சிடும் நம்ம பாஷையில் மாறி அடிச்சிடும் ரிவர்ஸ் ஆகிடும் சில விஷயங்கள் அவர் பாபத்து அந்த அந்த பிரதான ஆசான் பிள்ளைகளுக்கு நடந்த மாதிரி ஆகிடக்கூடாது அதை நாளே கர்த்தருக்குள் நிற்போம் கர்த்தருடைய நாமத்தை எங்கும் தைரியமாய் சொல்லுவோம் அது நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது யோவான் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது இயேசு பிதாவோடு பேசுகிறார் நான் இனி உலகத்தில் இரேன் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்துக்கு வருகிறேன் பரிசுத்த பிதாவு நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மைப் போல ஒன்றாய் இருக்கும்படி படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன் உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன் அல்லே லூயா வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவரும் கெட்டு போகவில்லை அல்லே லூயா ஏசு சொல்லுகிறார் நான் என் ஜனங்களை என் சீஷர்களை என்னை பின்பற்றுகிற பிள்ளைகளை தேவனுடைய நாமத்தினாலே காத்து கொண்டு வந்தேன் அல்லே லூயா அலே லூயா இப்பொழுது பிதாவே நான் உம்மிடத்தில் ஏறி வருகிறேன் ஆனால் நீ தொடர்ந்து உம்முடைய நாமத்தினாலே என்னை பின்பற்றுகிற பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும் உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ள வேண்டும் அல்ல லூயா அப்ப இந்த வசனங்களில் எல்லாம் நமக்கு ஒரு காரியம் தெளிவாகிறது கர்த்தருடைய நாமத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பாதுகாக்கும் வல்லமை இருக்கிறது அல்ல லூயா சோ இந்த நாமத்தை நாம ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம் இந்த நாமத்தை சொல்ல ஏன் வெக்கப்படுகிறோம் ஏன் வெக்கப்படுகிறோம் இதை குறித்து நாம் ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டும் கத்தருக்கு சோதனம் பாருங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு குறித்து நான் ஒரு தடவை உங்களுக்கு சொன்னேன் கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி பல வேளை அதுக்கு இப்போ பேர் கிறிஸ்து மாறிடுச்சு அப்புறம் எக்ஸ் மஸ் அப்படின்னு மாறிடுச்சுன்னா சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த எக்ஸ் மஸ்ன்னு சொல்கிறது பாருங்கள் கிறிஸ்து என்ற பெயரை சொல்லுக்கு வருத்தப்பட்டு அதில் என்ன போடுறான் எக்ஸ்ன்னு போடுறான் எப்படி பாருங்கள் அப்போ கிறிஸ்து என்ற பெயரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மளும் சில என்ன தப்பு செய்வோம் இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் பேரை சொல்றதுக்கு பதில் அவருக்கு ஐயா அப்படின்னு கடுவோம் நமக்கு புரியும் அவர் இருபாய்னா யார் இருப்பேன்னு நமக்கு புரியும் ஆனாலும் அந்த நாமத்தை ஒன்று சொல்லும் போது அதுல ஒரு எஃபெக்ட் இருக்குது இல்ல அல்ல இல்லையா அப்போ சும்மா பொதுப்படையாக சொல்லாமல் எந்த விஷயத்திலும் இயேசு என்னை பாதுகாக்கிறார் ஐயா இயேசுவின் ஏசுவின் ஐயா தேவ பிதாவாகிய தேவனுடைய ஐயா எகோவா சம்மாவுடைய ஐயா இப்படி அந்த நாமத்தை ஒன்று சொன்னால் எவ்வளவு நல்லா இருக்கும் அல்ல லூயா நல்லா இருக்கும் மட்டுமல்ல அது சொல்ல சொல்ல நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளே கொண்டு போயிட்டே இருக்குது அல்ல லூயா ஸோ நடைமுறையாக தேவ மக்கள் இந்த தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கணும் தேவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல அதுல கிரியைகள் உண்டாகும் அந்த நாமம் பலத்த துருகம் நாம் அதற்குள் ஓடி சுகமாயிருப்போம் அல்லேலூயா அல்லேலூயா சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தீசெல்லுவீ சிங்கத்தின் மேலும் பாம்பின் எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் இயேசுவின் நாமம் நமக்கு இருக்கிறது அமேன் இரண்டாவதாக தேவன் வைத்த இன்னொரு ஏற்பாடு அப்ப அவர் நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த நாமத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுதே நமக்கு பாதுகாப்பு இரண்டாவது உன்னதமானவரின் மறைவு உன்னதமானவரின் மறைவு என்று இன்னொரு ஏற்பாட கர்த்தர் பண்ணி வைத்திருக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்று உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் உன்னதமானவருடைய மறைவு மறைவு ஒரு பெரிய செக்யூரிட்டி கர்த்தர் நமக்கு அரேஞ்ச் பண்ணி வைத்திருக்கிறார் உன்னதமானுடைய மறை இதுக்கு ஆங்கில வேதாமத்தில் பார்க்கும் பொழுது இந்த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை அப்படி கொடுத்துருக்கு அந்த மோஸ்ட் ஹை உன்னதமான தேவனுடைய ரகசிய இடம் ரகசிய இடம் சீக்ரட் பிளேஸ் த சாம்பர் ஆஃப் த மோஸ்ட் ஹை ஏலியோ அவருடைய சாம்பர் அதாவது ஒரு பெரிய மனுஷனுடைய அலுவலகம் அவர் எப்பொழுதும் உட்கார்ந்து காரியங்களை செயல்படுத்துகிற அந்த இடத்த அவருடைய சாம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாம்பருக்குள்ள ஒரு ஆள் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய பாதுகாவல் அவர் சும்மா எல்லாம் அந்நியர் வந்து அங்கே உள்ள வர முடியாது அவருக்கு ஒரு பெரிய பாதுகாவல் இருக்கிறது லூயா ஸ்தோத்ராம் குற்றம் செய்தவன் அதாவது கைப்பிசகாய் ஒருவனை கொண்டு போட்டவன் அவனுக்கு அவனை வந்து உடனே பழி எழும்புவாங்க அதுலேருந்து தப்பித்து கொள்ளணும்னா அவன் ஓடி அடைக்கல பட்டணத்துக்குள் போக வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே ஒரு நியதி உண்டு அங்கே அந்த பிரதான ஆசாரியனுடைய ஒரு ஒரு பிளேஸ் ஆகும் சீக்ரெட் பிளேஸ் அல்லது பாதுகாக்கிற இடம் தான் அந்த அடைக்கலப்பட்டனம் அடைக்கலப்பட்டனத்துக்குள்ளே அவன் போயிட்டான்னா அவன் அங்கேயே இருக்கணும் அந்த பிரதான ஆசாரியனுடைய மரணம் மட்டும் அவன் அங்கே இருக்கணும் அப்புறம் அவன் விடுதலையாகி போகலாம் அப்போது அந்த பிரதான ஆச்சாரியனெங்கு ஒருவன் நிமித்தமாக இவனுக்கு கிடைக்கிற ஒரு பாதுகாவலின் ஸ்தலம் அந்த பட்டணம் இதே மாதிரி கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய மறைவிடத்தை பாதுகாவலுக்காக வைத்திருக்கிறார் அவருடைய சாம்பருக்குள்ள அவருடைய ரகசிய ஸ்தலத்துக்குள்ள அவருடைய மறைவுக்குள்ளே நாம் சென்று விடும் பொழுது வேறு யாரும் நம்மை அண்டி நெருங்க முடியாது லூயா அப்ப இப்படி ஒரு ஏற்பாடு கர்த்தர் வச்சிருக்கிறார் அதை அறிந்து கொண்டு அதை அனுபவிக்க வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் மறைவு அப்போ இதுல வேதவசனங்களில் பல காரியங்கள் சொல்லி இருக்கிறது நான் உங்களுக்கு சிலதை சொல்ல விரும்புகிறேன் மறைவு சர்ச் தேவனுடைய அந்த ஆழ்த்தத்துவத்துக்கு உள்ளே நமக்கு ஒரு பெரிய ஒரு மறைவிடம் இருக்கிறது அல்லேலூயா கத்தருக்கு ஸ்தோத்திர சங்கீதம் முப்பத்தி இரண்டு நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் என்று சொல்லுகிறார் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் நீர் எனக்கு போதித்து என்னை நடக்க வேண்டிய வழியில் நடத்துவீர் அல்லையிலூயா ஸோ இங்கே தேவனே ஒரு மறைவு இப்போ உதாரணமாக அப்பாவுக்கு பின்னால் பிள்ளை வந்து அப்படியே காலை கட்டி பிடிச்சிட்டு ஒழிச்சு நின்றுக்கிடும் பார்த்துருக்கீங்களா அப்போ ஏதோ ஒரு காரியத்துக்கு இப்போ சில அம்மா அடிக்க வாராக ஓடி போய் அப்பாவுக்கு பின்னால் என்ன செஞ்சுக்கணும் நின்றுக்கிடும் அப்போ அதுக்கு அப்பாவே ஒரு மறைவாக இருக்கார் அந்த மறைவில் போய் அது என்ன செஞ்சுக்கிடுது நின்றுக்கிடுது சில பிள்ளைகள் ஒழிச்சு விளையாடும் கண்டுபிடி கண்டுபிடின்னு சொல்லி ஒரு அப்பாவுக்கு பின்னாலே அம்மாவுக்கு பின்னாலேயே போய் ஒளிச்சிருந்தது தாத்தாவுக்கு ஈசி சேருக்கு அடியில் போய் ஒழிச்சிருந்துக்கிடும் இருந்துட்டு கண்டுபிடி கண்டுபிடிங்கோ அப்போ பாருங்கள் அதுக்கு யார் மறைவிடம் அந்த நபரே ஒரு மறைவிடம் இதே மாதிரி பல வேளைகளில் கர்த்தருக்கு பின்னால நாம நிற்கிறதே நமக்கு ஒரு பெரிய மறைவிடம் அல்லே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நீங்கள் நடைமுறையாய் செயல்படுத்தினால் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நடைமுறையா செயல்படுத்தினா பெரிய பாதுகாவல் இருக்கிறது அல்ல லூயா அதனால சும்மா இங்கே கேட்டா அங்க விட்டுறாது இங்க தயவு செய்து அப்போ தேவனை நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி பதினான்கு என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் அல்ல லூயா இங்க சொல்லியிருக்கு இதே வார்த்தை தான் நீர் என் மறைவிடம் உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் முதல்ல நான் வாஸ்த வசனத்திலையுமே நீர் என் மறைவிடம் சொல்லிட்டு நீர் போதித்து என்னை நடத்துவீர் அப்ப இதுல ஒன்று இணைஞ்சு நிற்கிறது அவர் நமக்கு மறைவிடமா இருக்கணும்னா அவர் வார்த்தைகளின்படி நாம் நடக்கணும் அவர் போதனைகளின் வழியில் நாம் நடக்கணும் அதாவது அவருக்கு பின்னே நாம் நிற்கணும் வி ஷுட் ஃபாலோ ஹிம் அவரை நாம் பின்பற்ற வேண்டும் அப்பொழுது அவரே நமக்கு ஒரு மறைவிடமா இருப்பார் அல்ல லூயா ஒரு மந்தையை மேப்பன் நடத்தி கொண்டு போவது மந்தைக்கு முன்னாலே மேப்பன் நின்று நடத்தி கொண்டு போவான் கரடியோ வந்தால் அதை சந்திப்பான் அப்ப அதுதான் கர்த்தருக்கு பின்னே நாம் போகும்பொழுது கர்த்தர் என் மேப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அல்ல லூயா அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் அலலூயா அதான் அந்த மேப்பனுக்கு பின்னால போறது இயேசுவாகிய மேப்பனுக்கு பின்னால இருப்பதே பின்னால நடப்பது அவரை பின்பற்றி வாழ்வது அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வது அவர் வசனங்களை போதனைகளை கேட்டு அவரை பின்பற்றி வாழ்வது அல்லது ஒரு சீஷனாய் ஒரு சீஷியாய் விளங்குவதே அவருடைய பாதுகாவலை நமக்கு தருகிறது அலேலூயா அலேலூயா தேவன் என் மறைவிடம் எண்பத்தி மூணாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்கள் நாங்கள் தேவ பிள்ளைகள் எங்களுக்கு விரோதமாக தந்திர ஆலோசனைகளை யோசித்து அவர்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள் பதிமூன்றாம் வசனம் என் தேவனே அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும் சொல்லுவோம் மறைவில் இருக்கிற தேவனின் மறைவில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தந்திராலோசனைகள் செய்கிறார்கள் மந்திராலோசனைகள் செய்கிறார்கள் சதி திட்டங்கள் தீட்டுகிறார்கள் ஆனா நாம எங்க இருக்கிறோம் சொல்லுங்க எங்க இருக்கிறோம் கர்த்தருடைய மறைவுக்குள்ள இருக்கிறவர்கள் இந்திய கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய மறைவுக்குள்ள இருக்கிறவர்கள் அறிவிக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய மறைவுக்குள்ள இருக்கிறவர்கள் அது அழகான ஒரு வார்த்தை கொடுத்திருக்கு நம்ம யாரும் கர்த்தருடைய மறைவுக்குள் இருக்கிற கூட்டம் அல்ல லூயா இவளுக்கு சங்கீதத்தை முழுமையும் வாஸ்து பார்த்தா அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் பல ஜாதிகளுடைய பெயரை சொல்லி எல்லாரும் சேர்ந்து இந்த கர்த்தருடைய மறைவில் இருக்கிற கூட்டத்துக்கு விரோதமாக ஆலோசனை பண்றாங்க ஆனால் தேவனே அவனை சிசராவ போலாக்கும் அவனை யாபீன போலாக்கும் அவனை மீதியான போலாக்கும் நிறைய சொல்லிட்டு கடைசியில சொல்லுகிறாரு மொத்தத்துல அவனை சுழல் காற்றின் புழுதிக்கு சமமாய் மாற்றிவிடும் அவனை காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கு சமானமாய் மாற்றி போடும் அல்ல பலத்த ஜாதிகள் ஆனால் அந்த ஜாதிகள் எல்லாம் பெருமை கொண்டு எழும்பி கர்த்தருடைய மறைவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்கிறார்கள் கடைசியில் இப்படித்தான் பொழுதியும் துரும்புமாய் மாறுவார்கள் நாம் தேவ மக்கள் இன்றைக்கு கர்த்தருடைய மறைவுக்குள்ளே கர்த்தருக்கு பின்னால கர்த்தரை மிஞ்சி நீ போகாத கர்த்தரை விட்டு வழி விலகி போகாத கர்த்தருக்கு பின்னாலே நெல்லு அல்ல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நெல்லு அதுதான் அவருடைய மறைவுக்குள் நிற்பது அல்ல தேவ பிள்ளைகளே ஒருபோதும் உங்க ஆசைனால உங்க ஆத்திரத்தினால கர்த்தருக்கு மிஞ்சி போகாதீங்க அங்க உங்களுக்கு கர்த்தர் மறைவு கிடைக்காது வழி விலகி வலதுபுறமோ இடதுபுறமோ போகாதீங்க அங்க கத்தோடைய மறைவு இல்லை கரெக்டா கர்த்தருக்கு பின்னால நெல்லுங்க அவருடைய வார்த்தைகளை கை அவருடைய உபதேசங்களை கை ஒரு உண்மை சீஷனாக உண்மை சீசியாக இயேசுவை நேசித்து கனம் பண்ணி அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்து அவர் பின்னால் நில்லுங்க கர்த்தரே உங்கள் மறைவிடாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு வசனம் கூட சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினைந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மரவுத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அல்லே லூயா அப்ப கர்த்தர் கூட இருந்து ஆபத்துக்கு விளக்கி காப்பேன் என்று சொல்லுகிறார் அவரே நமக்கு மறைவிடம் அவரே நமக்கு மறைவிடம் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது பயணத்தின் ஆபத்துகள் வாழ்க்கை பயணத்தில் பிசாசனால் உண்டாகிற ஆபத்துகள் நிறைய இருக்கிறது ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன் சொல்லி இருக்கிறார் அல்லே லூயா ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அல்லை லூயா சரி இப்படி இந்த மறைவு பற்றி பார்க்கும் போது உன்னதமானவரின் மறைவில் நம்பர் ஒன் தேவனே நமக்கு மறைவு ரெண்டாவது தேவ சமூகத்தின் மறைவு அல்லா தேவனுக்கு பின்னே சீசனாய் சீசியாய் இருப்பதனால் உண்டாகிற பாதுகாவல் அடுத்தது பாருங்க அவர் சமூகத்தில் இருப்பதினால் அதுவே நமக்கு ஒரு மறைவிடமாக இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது இருக்கிறது மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் மூன்று வார்த்தைகள் உமது சமூகத்தின் மறைவு உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து கர்த்தர் அரணான நகரத்தில் மூன்று அழகான வார்த்தைகள் இருக்கிறது இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தின் மறைவு கர்த்தருடைய சமூகம்னா அவர் இருக்கிற இடத்தினுடைய ஒரு மறைவு நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் அல் லூயா அவர் இருக்கிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும் இது யாருக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு மனுஷருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு இந்த அழகான ஒரு மறைவிடத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார் அல் லூயா தேவனுக்கு பயப்படுங்கள் தேவனுக்கு பயப்படுங்கள் ஆண்டவரை எப்படியா சமாளிக்கலாம் எல்லாம் செஞ்சு போட்டு மன்னிப்பு கேட்கலாம் என்னத்தையும் செஞ்சிட்டு வந்து ஒரு காணிக்கை செலுத்திடலாம் அப்படி பண்ணிடலாம் இஷ்டம் செய்ய போகாதிருங்கள் தப்பு செய்ய போக துணியாதிருங்கள் கர்த்தர் மயங்க மாட்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் கர்த்தருக்கு பயப்படும் கர்த்தருக்கு பயந்தால் அவர் வழிகளில் நடப்போம் அல்ல கர்த்தருக்கு பயப்படு யாரும் காணாத நேரம் என்னவும் செய்யலாம் அப்படி நினைக்காத கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அங்கேதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகணும் கண்களுக்கு முன்பதாக தப்பு செய்ய மாட்டாய் மனுஷனுக்கு பயப்படுகிறாய் கண்கள் காணாமல் இருக்கிற தப்பு செய்கிறாய் அங்கே கர்த்தர் பார்க்கிறார் என்பதை மறந்து விடுகிறாய் நீ கர்த்தருக்கு பயப்படவில்லை அல்ல லூயா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வாழ்க்கையில் இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார் அவர் சமூகம் நம்மோடு இருக்கும் அது நமக்கு மறைவிடமாயிருக்கும் இருக்கும் அல்ல லூயா மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பு சும்மா சர்ச்சில் வந்து அறிக்கை பண்ண சொல்ல உடனே நம்ம வாய் திறந்து அதை சொல்லுங்க இதை சொல்லணும் தைரியமாக சொல்கிறோம் ஆனால் மனுபுத்திரருக்கு முன்பாக உன் குடும்பத்துக்கு முன்பாக உன் உறவினர்கள் முன்பாக வேலை ஸ்தலத்திலே தொழில் ஸ்தலத்திலே போக்குவரத்துல பப்ளிக்கு முன்பாக கர்த்தரை நம்பு அலலூயா அல்ல நம்ம பேச்சு கர்த்தரை நம்புகிற பேச்சாக வெளிப்படட்டும் எல்லாரோடு ஒத்த பேச்சாக ஐயோ அப்படி இப்படின்னு வெளிப்பட வேண்டாம் இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் காப்பாற்ற வல்லவர் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையின் கர்த்தரை நம்புகிற வார்த்தைகள் மனுபுத்தருக்கு முன்பாக கர்த்தரை நம்பு அலலுயா இப்படி செய்தால் தேவ சமூகத்தில் உம்முடைய சமூகத்தின் மறைவிலே அவர் மறைப்பார் அலலுயா ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தின் மறை அப்புறம் பாருங்க சங்கீதம் இருபத்தி ஏழு நாலாம் வசனத்திலிருந்து படித்தால் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் தொடர்ந்து கவனிங்க தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே வைத்து என்னை கூடாரணையின் மேல் உயர்த்துவார் அல்லேலூயா இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் அல்லே லூயா தேவ சமூகத்தின் மறைவு என்று சொல்லுவது தேவன் இருக்கிற இடத்தில் நாம் இருக்கிறபடியினால் கிடைக்கிற மறைவு அதில் தான் இங்க சொல்றாரு தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலய பிரகாரம் அது உம்முடைய கூடாரம் சபை என்பது தேவனுடைய வீடு அந்த ஆலயத்தில் நான் வந்து இருப்பேன் அந்த ஆலயத்தில் நான் வந்து இருக்கும் பொழுது நீர் என்னை கூடார மறைவுக்குள் வைத்து என் தலையேன் சத்துருக்களுக்கு மேலாய் உயர்த்துவீர் கர்த்தருடைய ஆலயம் நாம் சபை கூடி ஆராதிக்கிற சபை ஆராதனை இவைகளெல்லாம் தேவ சமூகம் வெளிப்படுகிற இடம் அல்லா அந்த தேவ சமூகத்தின் மறைவு நமக்கு ஒரு பெரிய பாதுகாவல் சுற்றி எழும்புகிற சத்துருக்களை விலக்கி நம்முடைய தலையை உயர செய்வார் எல்லாரும் கவனிக்கிறீங்களா கரெக்டா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துடணும் சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் சொல்லுங்க விட்டு லூயா சபை கூடுதலை விட்டுவிடாதிருங்கள் சபை கூடி வாருங்கள் தேவ சமூகத்தை அனுபவியுங்கள் அப்படி தேவ சமூகத்தை தேவனுடைய கூடாரத்தில் தேவனுடைய வீட்டில் வந்து அதிலே நாம் உத்தமர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் தமது கூடார மறைவில் ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார் அல்லா லூயா கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுடைய தலை தாழ்த்தப்படாது தலை கவிழாது தலை குனியாது அப்படி கர்த்தர் ஒருபொழுதும் விடமாட்டார் எத்தனை சத்துருக்கள் உனக்கு எதிராக எழும்பி வந்தாலும் தேடி அவரை ஆராதிக்கிற கூட்டத்தில் நம்மை கூடார மறைவில் வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார் அலிலுயா சத்துருக்களின் மேல் நம்முடைய தலை உயர்த்துவார் தெய்வ பிள்ளைகளே ஆராதனைக்கு வரும்பொழுது அவ்வளோ சந்தோஷமா வாங்க அவ்வளோ மேன்மையாக நினைச்சு வாங்க நான் கர்த்தருடைய கூடாரத்துக்குள்ள போறேன் கருத்தோடு சமூகத்துக்குள்ள நான் வருகிறேன் அதே மாதிரி வந்து உட்காந்தும் தொடக்கம் முதல் கடைசி வரை அதை நினைக்கணும் அல்ல லூயா ப்ரைஸ் ஒல்லாட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்ல லூயா ஜூனியர் சர்ச்சுக்கு ஒண்ணு எல்லா... சரி, பாருங்கள் அன்பார்வர்களை நாம் தேவ சமூகத்துக்கு வர வர அவருடைய கூடாரத்துக்குள் வைத்து நிச்சயமா எல்லா எதிர்ப்புகளை மாற்றி நம்மை உயர்த்துவார் அல்ல லூயா இவைகளெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தின் மறைவு அவர் இருக்கிற இடத்துல நாம இருக்கணும் அவர் இருக்கிற இடத்தை தேடி தேடி நாம வரணும் கத்துடைய ஆலயத்துக்கு சபை கூடுவது மட்டுமல்ல வீட்டிலும் தினந்தோறும் கத்துடைய சமூகத்தை தேடி ஜபிக்கிற குடும்ப ஜபங்கள் அல்ல இல்லையா நம் தனிமையாய் ஆண்டவர்கள் பாதத்தில் உட்காருகிற ஜப நேரம் இதெல்லாம் அவர் சமூகத்தில் உட்கார்ற நேரம்தான் அப்போ அப்ப அவர் சமூகத்தின் மறைவுக்குள் நாம வரும் பொழுது அவர் தமது கூடாரத்தில் நம்மை மறைத்து நாளுக்கு நாள் நம்மை உயர்த்தி கொண்டே வருவார் சொல்லுங்க அன்பானவர்களே உங்கள் தொழிலிலோ வேலையிலோ வாழ்க்கையிலோ உறவுகளிலோ எந்த விஷயத்தில் குறைந்துட்டே இருக்கனே கீழே நோக்கி போயிட்டே இருக்கனே அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்க இந்த வசனத்தை ரொம்ப கவனமா எடுத்து டெய்லி தனிமையில் கர்த்தர் சமூகத்துக்குள் நுழைந்து இருங்கள் அலிலுயா கர்த்தருடைய பாதத்தில் அவர் சமூகத்துக்குள் நுழைந்து உட்காருங்க குடும்பமாக அவர் சமூகத்தில் உட்காருங்க சபை 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 ஆராதனை கூடுதல் விட்டு விடாதிருப்போமாக பைபிள் சொல்லல என்ன சொல்லுது திரும்ப சொல்லுங்க சபை கூடுதல் நம்ம என்ன சொல்றோம் சபை கூடுதல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூடுறதுன்னு சொல்றோம் அப்படி மட்டும் கிடையாது இது ஆராதிக்க கூடுவது வேதபாடம் கற்றுக்கொள்வதற்கு திங்கள் இரவு கூடுகிறோம் உபவாசித்து ஜெபிப்பதற்கு சனி பகல் கூடுகிறோம் இல்லையா நிரம்பி அபிஷேகத்தோடு ஜெபிப்பதற்கு சனி இரவு கூடுகிறோம் இது எல்லாமே என்னதுதான் எல்லாமே சபை கூடுதல் தான் சபையை கூட்டி சேர்க்கறக்கு தானே இது எல்லாமே சபை கூடி வந்து ஜெபிக்கிறது சபை கூடி வந்து வேதத்தை ஆராய்வது சபை கூடி வந்து ஆவியில் நிரம்பி ஜெபிப்பது இல்லையா ஆண்டவரை மகிமைப்படுத்துவது இப்போ சபை கூடி வந்து பரிசுத்த ஆராதனை அல்லையை லூயா ஸோ இது எல்லாமே அப்படிதான் சபை கூடி வந்து விழித்திருந்து ஜெபிப்பது உபாசித்து ஜெபிப்பது அதனால் சபை கூடுதல் என்று சொன்னால் சண்டை சர்வீஸ்னு மட்டும் நினச்சிடக்கூடாது எல்லா சபை கூடுதல் அல்லைய லூயா வெள்ளிக்கிழமை பகல்ல ஒன்று நடக்காது என்ன கூடுதல் ஆ பெண்கள் கூடுதல் இல்லையா அதுக்கு பெண்கள் அது தனியாக பெண்களுக்கு வாலிபர் கூடுகை அதெல்லாம் தனித்தனியாக நடக்குது ஆனால் நான் முதல்ல சொன்னதெல்லாம் சபை கூடுதல் அல்லா சபையார் எல்லாருக்கும் அது அதுக்கு அழைப்பு உண்டு எல்லாரும் வரணும் அதாவது சபை கூடுதல் ஆகவே என்ற வரை உங்கள் வேலை தொழில்கள் காரியங்களை கவனித்து முடிந்தவரை சபை கூடுவது பாக்கியத்தை விட்டுறக்கூடாது அலை லூயா சபை கூடி வருதல் அப்போ இந்த காரியத்தில் நம்ம பார்த்தோம் உன்னதமானவருடைய மறைவு உன்னதமானவருடைய மறைவ அவர் நம்மை தமது மறைவிடத்தில் வைக்கிறார் சத்ரு கண்களே பட முடியாது அல்லே லூயா அல்லே லூயா சிலருடைய கண்கள் பட்டாலே பெரிய ஆபத்து அப்படிதான உங்களுக்கு தெரியும் சிலருடைய கண்கள் பட்டாலே அதில் பெரிய ஆபத்துகள் தீமைகள் வருகிறது ஸ்தோத்திரம் அது ஒரு பொறாமையின் கண் அந்த கண்ணு பட்டாலே அடுத்து பொறாமை கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவான் வீட்டில் போய் அவனால் சும்மா இருக்க முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் இச்சையின் கண் அந்த கண்ணு பட்டாலே வேற தொந்தரவுல செய்ய ஆரம்பிச்சிருவோம் அவனால சும்மா இருக்க முடியாது இப்படிப்பட்ட பல கண்கள் இருக்கின்றது கத்தருக்கு பொருளாசையின் கண் பார்த்துட்டான் இதை எப்படியா விழுங்கணும் அபகரிக்கணும்னு தான் அவன் நிற்பான் இப்படிப்பட்ட பலருடைய கண்கள் ஆனால் கத்தோடைய மறைவுக்குள்ள நாம இருக்கும் பொழுது அந்த கண்கள் நம்மை காணாதபடி விலக்கி காப்பார் அல்லேலூயா நம்மை அழிக்க துடிக்கிறவன் எதிர்க்க துடிக்கிறவன் அடிக்கணும் காயப்படுத்தணும் அதை செய்யணும் செய்யணும் இதை இப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிக்கணும் என்றெல்லாம் நினைக்கிறவன் பக்கத்துல கூட நெருங்க முடியாதபடி அவருடைய 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 ரகசிய ஸ்தலத்துக்குள்ளே மறைவுக்குள்ளே அழகாய் நம்மை வைத்து காப்பார் ஸ்தோத்திரம் மூன்றாவதாக சர்வ வல்லவருடைய நிழல் ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு பாதுகாவலுக்கு தந்திருக்கிற ஏற்பாடுகள் ஒன்று கர்த்தருடைய நாமம் இரண்டாவது உன்னதமானவுடைய மறைவு மூன்றாவது சர்வ வல்லவருடைய நிழல் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அல்லேலூயா இந்த சர்வ வல்லவருடைய நிழலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியம் இதை நான் வந்து ஒரு கவரிங் என்று சொல்லுவேன் அவருடைய உன்னதமானுடைய மறைவு எப்படி ஒரு செக்யூரிட்டியாக நமக்கு இருந்துச்சோ அதே மாதிரி இந்த சர்வ வல்லவுடைய நிழல்னு சொல்றது ஒரு கவரிங் இப்போ வெயிலில் போறோம் திடீர்னு ஒரு நிழல் அடிக்குதுன்னா அது நம்மளை கவர் பண்ணுது நம்மளை மூடுது இல்லையா கவர் பண்ணுது அப்படியே இந்த வெயிலின் கொடுமை நம்மளை தாக்காதபடி ஒரு கவரிங் கொடுக்கறது இதே மாதிரி சர்வ வல்லவுடைய நிழல் என்கிற அந்த பாதுகாவல் மொத்தத்தில் நமக்கு ஒரு நல்ல கவரிங் கொடுக்கறது கவரிங் கொடுக்கறது அல்ல லூயா ஸ்தோத்திரம் கவரிங் என்று ஒரு பாதுகாவல் இப்போ என்ன ஒரு 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 சர்ச் வந்து ஐக்கியத்துக்குள்ளே சினாடு போன்ற ஒரு ஐக்கியத்துக்குள்ள வந்து மெம்பர்ஷிப் ஆயிடுறாங்க எதுக்கு ஆயிடுறாங்க அவங்களுக்கு இந்த கவரிங் வேணும் கவரிங் அப்போ ஒரு பிரச்சனை வருவாங்க உதவி செய்வாங்க கூட நிற்பாங்க ஒரு கவரிங் அப்படி பண்றோம் நிறைய விஷயத்துல ஒரு கவரிங் இருக்கிறது இன்னைக்கு எல்ஐசி இன்சூரன்ஸ் மக்கள் கட்டுறதுக்கு காரணம் என்ன அது ஒரு கவரிங் நமக்கு அந்த பிரச்சனை வந்தா இதுல கொஞ்சம் பணம் கிடைக்கும் ஒரு கவரிங்கா இருக்கும் இந்த மாதிரி கர்த்தருடைய நிழல் என்று சொல்லுவது இந்த கவரிங்க காட்டுது நிறைய விஷயத்துல இப்படிப்பட்ட கவரிங் நமக்கு தேவையா இருக்கிறது அது இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாவல் அலுயா நம்முடைய முழு கவரிங் கர்த்தர் நமக்கு தருகிறார் அலலுயா சர்வ வல்லவுடைய நிழல் இதிலே வசனத்திலிருந்து ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை சொல்ல விரும்புறேன் ஒன்று வலது பக்கத்திலே கர்த்தர் வந்து வசனத்தில் சொல்லி இருக்கிறார் நான் உன் வலது பக்கத்தில் உனக்கு யாரா இருக்கிறேன் நிழலா இருக்கிறேன் அது ஒரு கவரிங் வலது பக்கத்திலே நான் ஒரு நிழலா இருக்கிறேன் அப்படிங்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்து கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் அல்லேலூயா கர்த்தர் அழகா சொல்றாரு நான் உனக்கு வலது வலது பக்கத்திலே உனக்கு நான் நிழலா இருக்கிறேன் அல்லே லூயா எப்பவுமே இந்த இடது கை வந்து கேடகத்தை தூக்குகிற கை வலது கை வந்து பட்டயத்தை சுமக்கிற கை அப்ப இடது கையில ஒரு போர் வீரன் எப்பொழுதுமே இடது கையில அவனுக்கு ஒரு பாதுகாவல் இருக்கு கேடகம் அந்த கேடகத்தை வச்சு அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான் ஆனா வலது பக்கத்துக்கு பாதுகாவல் இல்லை ஏன்னா வலது பக்கத்துல பட்டயம் இருக்கு அதை மூடி வைக்க முடியாது இந்த பட்டயத்தை எடுத்து தான் எதிரி அவன் தாக்குகிறான் அந்த வழியா தான் அவனுக்கும் ஆபத்து வருது அப்ப அவன் அம்பெய்யும் பொழுது அவன் பட்டயத்தை எடுக்கும் பொழுது இடது பக்கத்துக்கு கேடங்க இருக்கு வலது பக்கம் தரம் தான் இருக்கிறது கத்த ஸ்பெஷலா சொல்றாரு வலது பக்கத்திலே ஒரு கவரிங் வைத்திருக்கிறேன் அல்லே லூயா அப்ப இதுல மகனே நீ சத்ருகேதரா நிற்கும் பொழுது நீ பயப்படாது நான் உன்ன கவர் பண்ணி கொண்டு நிக்கிறேன் அல்லே லூயா ஐயோ பிசாச போட்டு சொன்னா அவன் எனக்கு மேல வருவானா எரிச்சலோடு என்ன அட்டாக் பண்ண வருவானா வருவான் கண்டிப்பா வருவான் போவானா கண்டிப்பா வருவான் ஆனா உன் இடது கையில் விசுவாச கேடகம் உன் வலது புறத்தில் கர்த்தராகிய நிழல் நீ ஒரு கவரிங் குள்ள நிக்கிற பயப்படாதே சத்ருவை எதிர்த்து நெல் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் பிசாசு பயப்படாதீங்க மந்திர தந்திரங்களுக்கு பயப்படாதீங்க

அரசாங்கமும் பாதுகாக்க முடியாது மருத்துவமும் பாதுகாக்க முடியாது எதுவும் பாதுகாக்க முடியாது பூமியின் கேடகங்கள் கத்துடையது ஆனா அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா அது இன்னொரு விஷயம் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றது தனிநபர் பாதுகாப்பு தேவனின் ஏற்பாடுகள் கேடகம் எந்த பட்டியலில் வரும்னா தனிநபர் பாதுகாப்புக்கு தேவன் நம்முடைய கைகளிலே தந்திருக்கிற ஆயுதங்கள் அல்ல இல்லையா தான் எது வரும் கேடகம் வரும் அதை நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டியது இருக்கு இது அப்படி இல்லை அவரையே நமக்கு ஏற்படுத்தி தருகிறார் நிழல் இந்த நிழலினாலே வெயிலும் கிடையாது ராத்திரியும் உனக்கு பிரச்சனை கிடையாது நான் உன் வலது பாரிசத்தில் உனக்கு யாரா இருக்கிறேன் நிழலா இருக்கிறேன் அதை உள்ள எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் ஒரு அலுவலியா சொல்லுங்க அமேன் ஸ்தோத்திரம் அடுத்து சொல்றாரு உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் எத்தனையோ விதவிதமான தீங்கு இருக்கு நீ பயப்படாத நான் உனக்கு நிழலா இருக்கிறேன் கவரிங் எந்த நான் உன்னை விலக்கி காப்பேன் விசுவாசிக்கிறீங்களா அடுத்து அவர் உன் ஆத்மாவை காப்பார் நீ வரும் சரீர பாதுகாவல மட்டும் இல்ல இந்த ஆத்மா விலையற பெற்றது இது நித்தியத்துல போக வேண்டியது தேவனோடு வாழ வேண்டியது அதற்கு பூரண கவரிங் கொடுத்திருக்கிறார் அல்லேலூயா அதுக்கு ஒரு பெரிய கவரிங் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அடுத்தது உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு கொண்டு என்றைக்கும் காப்பார் அல்லேலூயா போக்கும் வரத்தும் இன்னைக்கு ரொம்ப பாதுகாவல் தேவையா இருக்கு ரோடெல்லாம் குண்டு குழி அதிலே ஆக்சிடென்ட்டுகள் நடக்கிறது மரணங்களும் நடக்கிறது என்ன பயங்கரம் ரெக்லஸ் டிரைவிங் ஒரு தரமரான வாகனம் செலுத்துதல் பல இடத்துல இருக்குது வேகம் இப்போ உள்ள பைக்கெல்லாம் பாருங்க கொண்டு போயிட்டு வண்டி போடும்போது நமக்கே தெரியாது லெஃப்டில் வருவான் ரைட்டில் ஏறி போயிடுவான் நமக்கு முன்னால் அப்படி ஒரு டைவ் டைவடிச்சு போயிடுவாப்புல எப்படி போகிறாங்க பாருங்க அவங்க அந்த பைக்குடைய பவரையும் பைக்குடைய பிரேக்கையும் நம்புகிறார்கள் ஆச்சுன்னா மொத்தம் சிலிப்பு கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆனால் துணிஞ்சு போகிறாங்க எதையும் சட்டத்தையும் பத்திட்டத்தையும் பார்க்கறது இல்லை ஒரு உற்சாகம் ஒரு வேகம் நடக்கிறது அப்போ பாவப்பட்டவனே அதனால ஆபத்துல மாட்டிக்குவான் சும்மா போற அப்பாவி மாட்டிக்குவான் இப்படிலாம் நிறைய ஆபத்துகள் போக்கிலும் வரத்திலும் இருக்கிறது ஆமேன் அப்ப இந்த சூழ்நிலையில் கத்த சொல்றா நான் உனக்கு ஃபுல் கவரிங் கொடுத்துருக்கேன் அல்ல இந்த கவரிங் ஏன்னா வாழ்க்கையில பல விஷயங்கள்ல ஆண்டவர் இந்த கவரிங் வச்சுட்டாருன்னா அதை ஒருத்தரும் தொடவே முடியாது அல்ல லூயா நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வாழ்க்கையில சில விஷயத்துல நம்மளே ஆச்சரியப்படுவோம் ஓ எனக்கு இந்த விஷயத்துல பாதிப்பே இல்லை பிரச்சனையே இல்லை அழகா இருக்கு அற்புதமா நடக்குதே அப்படி நினைப்போம் அது ஆண்டவருடைய ஃபுல் கவரிங் அதுல இருக்கு அல்ல லூயா சில இடத்துல மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்ப அந்த இடத்துல ஒரு தரப்பு கண்டிருக்கு ஒரு திறப்பு கண்டிருக்கு அதைத்தான் கவனிக்கணும் அந்த திறப்பை அடைக்க வேண்டும் அல்ல அது யாரால் வரும் நம்மளால தான் வரும் பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கன்னு சொல்ற நம்ம இடம் கொடுத்துருப்போம் எங்கேயாவது அப்போ அந்த இடத்துல அந்த பாதுகாவல் கவரிங் வந்து ஓட்டை விழுந்துருக்கும் அப்போ அது வழியா பிசாசு உள்ள வர சில வேலியை நம்மளே பிரித்து கொடுத்துருவோம் தேவையில்லாம பாவத்துக்கு இடம் கொடுத்து தேவையில்லாதவர்களுடைய தொடர்புகளுக்கு இடம் கொடுத்து நம்மளே அந்த இடத்துல ஓட்டை போட்டுருவோம் அப்ப அது வழியா கெட்டவைகள் ஆபத்துகள் தீமைகள் எல்லாம் வாழ்க்கைக்குள்ள குடும்பத்துக்குள்ள வர ஆரம்பிக்கும் இதுலதான் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் மற்றபடி ஆண்டோருடைய கவரிங் நாம இடம் கொடுக்கிறது சில இடத்துல தேவ கோபம் தேவ கோபம் நம்முடைய தகாத வழிகளை ஆண்டோர் பார்த்து எச்சரித்தும் திருந்தாத நிலைமைகளை கர்த்தர் பார்த்து வேலியை பிரித்து போடுகிறார் அப்படியும் பைபிளில் இருக்கு வேலியை சங்கீதம் அந்த ஏன் பிரித்து அவரே போடுறார் இருக்கவேலுடைய தகுதி இல்லாத வாழ்க்கை திருந்தாத வாழ்க்கை பயம் இல்லாத வாழ்க்கை கீழ்படியாத வாழ்க்கை எச்சரித்தும் உணராத வாழ்க்கை அதான் தீமை சில இடத்துல அந்த கவரிங் வந்து ஓட்ட விழுந்து கிடக்கிறது அதை சரிப்படுத்தணும் அதற்கு கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து உபவாசித்து ஜபித்து சரி செய்ய வேண்டும் போன வாரம் அந்த ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தி சொன்னார் உபவாசித்து ஜெபித்து காரியத்தை சரி செய்யுங்கள் ஆனா மற்றபடி நாம் தேவனிடத்தில் ஒரு பூரண கவரிங் பெற்றிருக்கிறோம் அதனாலதான் உலகத்துல போற பல பிரச்சனை நம்மளை தாண்டி போகுது நம்மளை அணுகாமல் போகுது நம்மளை தொடாமல் போகுது பாதிக்காமல் போகுது ஒரு பலமான அல்ல சொல்லுங்க உண்மைதானா அமே அல்லா இல்லாவிட்டால் நம்ம நிலையில் இருக்க முடியாது சரீரத்தில் வரக்கூடிய வியாதியின் அறிகுறிகளை பார்த்தா வாழவே முடியாது வாழ்ந்து இருக்கவே முடியாது ஆனா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் அதான் அந்த கவரிங் அல்ல அவர் நிழலா இருக்கிறார் அந்த நிழலை மிஞ்சி ஒன்னும் அசைக்க முடியாது அல்ல பொருளாதாரம் நம்ம எடுத்த சில தவறான தீர்மானங்களுக்கு மொத்தம் நஷ்டத்தில் ஆகி கடன் மேல கடன்ல முழுகி இருக்கணும் ஆனாலும் கிருபையா அதுல இருந்து விடுவித்து கொண்டு வர்றார் உங்க பொருளாதாரத்துக்கு ஒரு கவரிங் வச்சிருக்கிறார் தான் அது தப்பி நிக்குது அல்ல இந்த தொழில் எப்படி நடக்குது எனக்கே ஆச்சரியமா இருக்கு அன்னைக்கெல்லாம் நான் எடுத்த தீர்மானம் மொத்தம் ஃபெயிலியரான தீர்மானம் ஆனாலும் தொழில் நடக்குதுன்னா உங்க தொழிலுக்கு ஆண்டவர் ஒரு கவரிங் வச்சிருக்கிறார் அல்ல லூயா இப்படி ஆண்டவர் செய்யறார் எவ்வளவு பிள்ளைகள் நல்லா படிச்சு பரிசு எழுத போற நேரம் பரிசு எழுத முடியாது அந்த டைம் பார்த்து மனசுல போராட்டம் வேற போராட்டம் பிரச்சனை இப்படிலாம் இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் படித்து மேலே வருகிறார்னா அந்த கல்வியிலே ஆண்டவர் ஒரு கவரிங் கொடுத்திருக்கிறார் அல்ல லூயா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை வேலை கிடைச்சாலும் வேலை நிற்க மாட்டேங்குது தங்க மாட்டேங்குது வேலைக்குள்ளே அநேக பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சமாதானமான ஒரு ஆசீர்வாதமான வேலை வாய்ப்பை தந்து நடத்துகிறாருன்னா அது கர்த்தருடைய கவரிங் சர்வல்லோடைய நிழல் அல்லா ஸ்தோத்திரம் இன்னொரு நிழல் சர்வலோடைய நிழலை பற்றி சொல்லும் பொழுது நேச நிழல் லவ் என்கிற கவரிங் பாசம் தேவனுடைய பாசம் தேவனுடைய நேசம் என்கிற ஒரு கவரையும் நம்ம மேல இருக்கிறதாக உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து படிக்கலாம் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மலம் மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் அல்ல என் நேசர் காட்டு மரங்களுக்குள் அந்த கிச்சிலி மரம் எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கோ அதே மாதிரி வலத்துள்ள மனுஷர்கள் நடுவிலே என் நேசர் ஆண்டவர் இயேசு ரொம்ப இருக்கிறார் நிழலிலே வாஞ்சையாய் ஒரு இந்த நேசருடைய நிழல் வல்லவரின் நாங்கள் சொல்லியிருந்து இங்க நேசருடைய நிழல் அன்பின் கர்த்தருடைய நிழல் அங்க வல்லம் உள்ள கர்த்தருடைய நிழல் அது உன்னை பாதுகாக்கும் என்றெல்லாம் நாம பார்த்தோம் இப்போ நேசருடைய நிழல் அன்பு நிறைந்த அன்பாகிய ஒரு நிழல் அதின் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன் அதன் கனி என் வாய்க்கு மதுரமா இருக்கிறது என்னை விருந்து அழைத்து கொண்டு போனார் என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என் மேல் பறந்த கொடி அந்த நிழலுக்குள்ளே தான் அந்த கொடியின் கீழே நான் உட்கார்ந்தேன் அது என்ன கொடினா லவ் நேசம் நேசம் அந்த நேசம் என்கிற அந்த நிழல் அதன் நிழலிலே நான் உட்கார்ந்தேன் திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள் கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது அவர் வலது கை என்னை அணைத்து கொள்ளுகிறது அல்லேலூயா இங்கே அருமையாய் சொல்லி இருக்கிறது சர்வ வல்லவுடைய நிழல் என்பது அவருடைய வல்லமையினால் நம்மை நமக்கு ஒரு ஒரு செக்யூரிட்டி அல்லது ஒரு என்ன சொல்ல கவரிங் ஒரு கவரிங் கொடுத்துருக்கிற மட்டும் இல்ல அவருடைய அன்பினாலேயும் ஒரு பெரிய கவரிங் நமக்கு கொடுத்துருக்கிறார் அல்ல லூயா அவருடைய அன்புக்குள்ளே இருக்கிறோம் அப்ப ஆத்துமா ஒருபொழுதும் கசப்படையாதபடி ஆத்துமா தெய்வீக பாதையை வெறுக்காதபடி கடமை என்று சொல்லி ஒரு உற்சாக குறைவு வராத அளவிலே அவர் ஒரு பெரிய கவரிங் நமக்கு கொடுத்திருக்கிறார் லவ் என்கிற கவரிங் கிறிஸ்துவின் நேசம் என்கிற கவரிங் இன்றைக்கு சிலர் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் அபிஷேகம் பெற்ற கொஞ்ச நாள் ரொம்ப உற்சாக ஆவியோடு இருக்கிறார்கள் இயேசு மேல் அவ்வளோ பாசம் கர்த்தருடைய காரியங்கள் ஜபமா வேத படிக்கிறதா ஆராதிக்கிறதா இயேசுக்கு ஊழியம் செய்யறதா சர்ச்சுக்கு வர்றதா ஆராதிக்கிறதா ரொம்ப மகிழ்ச்சி கொஞ்ச நாட்கள் தாண்டினா எல்லாம் கடமை எல்லாம் கடமை போகணுமேனு போறேன் போகாம இருந்தா ஊர் என்ன சொல்லும் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன நினைப்பாங்க இப்படியெல்லாம் பலர் கர்த்தரை தேடி வருகிற பரிதாப நிலை ஆனால் அன்பர்களே அப்படி அல்ல கர்த்தர் நமக்கு ஒரு நேசத்தினால ஒரு கவரிங் போட்டிருக்கிறார் இது பின்மாற்றத்துக்குள்ள போக விடாமல் நம்மை காக்கிற கவரிங் இது உற்சாகத்தை இழந்து போகாமல் நம்மை காக்கக்கூடிய ஒரு நல்ல கவரிங் இல்லாவிட்டா எல்லாமே இப்படித்தான் புதுசா உன்ன தொடங்கும்போது பெரிய உற்சாகம் கொஞ்சம் நாட்கள் போகும்போது எல்லாம் ஒரு பரிதாப கடமை விவாகங்களே அப்படித்தான் போயிட்டு இருக்கு புதிய உற்சாகம் பயங்கரமான உற்சாகம் கணவனும் மனைவியும் ஆ என்னென்னமோ போட்டோஸ் எல்லாம் போட்டுருவார்கள் என்னென்னமோ போட்டு வாழ்த்து சொல்லுவதை வீட்ல சொல்லுக்கு நேரம் இல்லை தான் சொல்லுவார்கள் எப்படி பறந்துகிட்டு இருக்கோம் அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எல்லாம் டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி மொத்தத்தில் ஒன்றும் இல்லை கடமை வாழ்க்கை சண்டையும் சச்சரவுமான வாழ்க்கை வருத்தங்களும் விரக்தியும் அடைந்த வாழ்க்கை கண்ணீரும் கம்பலையுமான வாழ்க்கை ஏன் இந்த சங்கடம் உனக்கு முதல்ல உங்களுக்குள்ளே ஒரு லவ் கவரிங் சரியா இல்லை அதுக்கு காரணம் கர்த்தருடைய லவ்வுக்கு நீ இடம் கொடுக்கல அல்ல கர்த்தருடைய நேசத்துக்கு நீ இடம் கொடுத்திருந்தால் கணவன் மனைவி நேசமும் அது உயிர் துடிப்புள்ளதாக இருந்து கொண்டே இருக்கும் பெற்றோர் பிள்ளை பாசமும் உயிர் துடிப்புள்ளதா இருக்கும் எல்லாவற்றுக்கும் ஜீவன் கொடுக்கிறதும் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறதுமான கவரிங் ஆண்டவருடைய அன்பு என்கிற கவரிங் அல்ல யூதாவின் நிருபத்தில் சொல்லும் பொழுது கடைசி காலத்தில் வாழ்கிற பரிசுத்தவான்களுக்கு சொல்றாரு நீங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அடுத்தது தேவ அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு சொல்றாரு சொல்ல கரெக்ட் தானா விசுவாசத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க ஆவியில பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி கொண்டிருங்க அதோடு தேவ அன்பில் உங்களை என்ன பண்ணுங்க காத்துக்கொள்ளுங்க அப்போ இந்த கா பாதுகாவல் தேவ அன்பில் இருக்கு அன்பு என்கிற கவரிங் ஒரு ஊருகாவுக்கு உப்பு தண்ணி கவரிங் உப்பு தண்ணிக்கு வெளியே வந்துச்சுன்னா போச்சு கெட்டுப்போம் அதே மாதிரி தேவ அன்புக்குள்ள அந்த கவரிங்குள்ள நாம இருக்கும்போது நம்ம ஆத்துமா நல்ல கெட்டு போகாத ஆத்துமாவா இருக்கும் அல்ல இல்லையா அந்த அன்புக்குள்ளே கிடக்கணும் அந்த அதான் அந்த நேசத்தின் நிழலில் உட்கார்ந்தேன் அல்ல இல்லையா அல்ல இல்லையா இன்னைக்கு அந்த அன்பு அந்த கவரிங் நமக்கு பலப்படணும் அந்த அன்பு தேவ அன்பு இருக்கும் போது பாருங்க உற்சாக ஆவி ஜபமும் துதியும் சந்தோஷமா இருக்கும் தூங்கி தூங்கி ஜபம் குறம்பாடின ஜபம் உருமிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜபம்லாம் இருக்காது நல்ல உற்சாக ஜபம் அலை லூயா அலை லூயா யோசித்து பாருங்க இங்க இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் கூடி ஜபிக்கும் பொழுது கொஞ்சம் காலங்களுக்கு முன்னே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பற்றி புதுசாக வந்த அனுபவத்துல நீங்க கூடி ஜபிக்கும் பொழுது ஜபம் எப்படி இருந்தது இன்னைக்கு கூடி ஜபிக்கும் பொழுது ஜபம் எப்படி போயிட்டு இருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் குடும்ப ஜபம் எப்படி போயிட்டு இருந்தது இப்ப எப்படி போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் இந்த லவ் என்கிற கவரிங் வேணும் தேவ அன்பு அது நமக்கு ஒரு பெரிய கவரிங் அல்ல ஸ்தோத்திரம் நாலாவதாக செட்டைகளின் கீழ் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் நமக்கு நல்ல ஒரு பாதுகாவல் கொடுத்திருக்கிறார் அது மூடி மறைத்து பாதுகாக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று நான்கு அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் சோ ஆண்டவருடைய செட்டைகளின் மறைவு செட்டைகளின் நிழல் செட்டைகளின் கீழ் என்று வசனங்களில் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் அறுபத்தி ஒன்று நாலு சொல்லுகிறது நான் நம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன் முசெட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் அல்லேலூயா சங்கீதம் பதினேழு ஒன்பது சொல்லுகிறது என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கர்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞர் எல்லாருக்கும் மறைவாக உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இப்படி பல வசனங்கள் இருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ஏழு வந்து விக்கினங்கள் விக்கினங்கள்னா டிசாஸ்டர்ஸ் பேரிடர்கள் விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் அல்லேலூயா இப்படி செட்டைகளின் நிழல் செட்டைகளின் கீழ் என்பது ஒரு பாதுகாவல் நமக்கு தெரியும் கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து பாதுகாப்பது போல கர்த்தரோ நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் அல்லேலூயா ஆபத்து வேளையில் விக்கினங்கள் மோசங்கள் தீமைகள் இப்படியெல்லாம் வரும்பொழுது வரும் பொழுது உடனே கர்த்தரிடத்திலே ஓடி வந்து அணைந்து கொள்ள வேண்டும் அவருடைய சட்டைகள் நமக்காக விரிக்கப்பட்டிருக்கிறது அல் சிலுவையில் விரிக்கப்பட்ட அவருடைய கைகள் இன்னும் முடக்கப்படவில்லை அல்லது அது அந்த வாசல் அடைக்கப்படவில்லை எனவே தேவ பிள்ளைகளே எப்பொழுதும் விரிக்கப்பட்ட சிறகு உனக்கு எங்க ஆபத்தோ ஓடி வந்து அவரிடத்தில் அண்டிக்கொள் கொள் ஹலலூயா அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய் ஹலலூயா அல்யா இயற்கை பேரிடர்களா வேறு பல பிரச்சனைகளா ஆத்துமாவை சேதப்படுத்துகின்ற போராட்டங்களா கிறிஸ்துவுக்குள் நிலைநிற்க முடியாத போராட்டங்களா எந்த சோதனைகள் எந்த போராட்டங்கள் இருந்தாலும் நீ கிறிஸ்து சிறகுக்குள்ளே வந்து அடைந்து விடு அது உனக்காக எப்பொழுதும் திறக்கப்பட்டிருக்கிறது அல்ல லூயா இளையகுமாரன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கடந்தான் ஆனாலும் அவனுடைய தகுப்பனுடைய சட்டைகள் அவனுக்காய் திறக்கப்பட்டிருந்தது அல்ல அவன் வந்தான் அடைக்கலம் புகுந்து கொண்டான் இதே மாதிரி தேவனுடைய பாதத்திலே ஓடி வர வேண்டிய அண்டிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு அவைகளில் விவேகமா இருக்கணும் பேதுரு ஆண்டவர் இயேசுவை மறுதளித்தான் சபித்தான் சத்தியம் பண்ணினான் ஆனா அவர் கிட்ட வர முடியாட்டாலும் அந்த பிரதான ஆசாரியனுடைய அரமன முச்சத்துல இந்த குளிர்காய்கறவளோடு இருந்து அப்படியே நோக்கி பார்க்கிறான் அவன் பார்வையிலேயே அவரிடத்தில் அண்டி கொள்ளுகிறான் அவரும் அவனை நோக்கி பார்க்கிறார் அணைத்து கொள்ளுகிறார் எப்படி பார்வையிலே அணைத்துக்கொள்ளுகிறார் அல்லையை லூயா அவன் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டான் இந்த பிசாசின் ஆபத்திலே வஞ்சகத்தில் விழுந்து யூதாஸை போல ஆகாதிருந்தான் அல்லையை லூயா ஆனால் யூதாஸ் செய்த வேலை இவ்வளவு தீமையிலே அகப்பட்டு கொண்டோம் கர்த்தரை எங்கேயாவது தூரத்தில் நின்றா அது பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணாம பிரதானசாரியிட்ட போயிற்று கடைசில நாண்டு கொண்டு செத்தான் அவனுக்கு பாதுகாவல் இல்லாமல் போயிற்று வாழ்க்கையில் சிலவேளை தடுமாற்றங்கள் வருவது இயல்பு தான் வந்தது தாவிதுக்கும் வந்தது பலருக்கு வந்தது ஆனால் வந்த நேரத்துல நீ சிறகு கீழ் வந்தியா அல்லது இஷ்டத்துக்கு நின்னியா அல்லது வேற சிறகு பார்த்து போனியா இதுலதான் பிரச்சனை பேதுரு மறுபடியும் கர்த்தருடைய மறுபடியும்ரத்தருடைய ஓடி வந்தார்கள் அண்டிக் கொண்டார்கள் ஆதரிக்கப்பட்டார்கள் மறைவு ஒரு பெரிய பாதுகாவல் வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் சில இடத்துல ஆண்டவருக்கா நிக்கணும்னு விரும்பினாலும் நிக்க முடியாம போனாலும் ஒருவேளை கொஞ்சம் பின்மாற்றத்தின் ஆவிகள் போராடி கொண்டிருந்தாலும் பயப்படாதே சகோதரா பயப்படாதே சகோதரி ஓடி வந்து அந்த விரிக்கப்பட்டிருக்கிற சட்டைகள் கல்வாரியில் திறக்கப்பட்ட வாசல் இன்னும் அடைக்கப்படவில்லை அந்த சட்டைகளின் கீழ் வந்தால் அடைக்கலம் உண்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஐந்தாவதாக தேவனுடைய முத்திரை தேவன் நமக்கு வச்சிருக்கிற இன்னொரு பாதுகாவல் ஏற்பாடு தேவனுடைய முத்திரை முத்திரை எபேசியர் ஒன்று பதிமூன்று பதினான்கு நீங்களும் உங்கள் சத்திய சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்கு தத்தம் ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் எபேசியர் நான்கு முப்பது அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அல்ல பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் அது தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதுகாவலின் ஏற்பாடு பரிசுத்த ஆவியை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ளணும் அந்நிய பாஷையின் வரத்தோடு பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் பெற்றுக்கொள்ளணும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவது பரலோகம் மேல் ஒரு முத்திரை போடுவதற்கு சமானம் முத்திரை போட்டா வேற யாரும் அங்கே கை வைக்க முடியாது சில வேலை ஒரு எதிர் சென்ஸ்ல சொல்றேன் வந்து அந்த கடையை சீல் வைக்கணும் அந்த ஆபீஸ சீல் வைக்கணும்னு அதிகாரிகள் வந்து சீல் வச்சிடறா அவங்க முத்திரையால போட்டுடுறா அதுக்கு பிறகு யாரும் அதை என்ன செய்ய முடியாது தொட முடியாது அதுக்குள்ள யாரும் போக முடியாது அதான் அந்த முத்திரைக்கு விஷயம் அதே மாதிரி கர்த்தர் நமக்கு நன்மை உண்டாக நம்ம நித்திய ஜீவன் உண்டாக இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் மீட்கப்பட எடுத்துக்கொள்ளப்பட நமக்கு பரிசுத்த தருகிறார் சொல்லுவோம் இந்த முத்திரை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த முத்தரைக்குள்ள வரும்பொழுது அது அவ்வளவு பாதுகாவல் கர்த்தருடைய ஆவிக்குள் நாம் இருப்போம் அல்லா கர்த்தருடைய ஆவி நம்மளை முழுமையும் பொருட்படுத்த நடத்துவார் அமீன் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் பரிசுத்த ஆவி பொறுப்படுப்பார் அமீன் சாவுக்கினமான சரீரத்தை உயிர்ப்பிக்க அவர் வல்லவர் நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் இயேசுவோடு கொண்டு சேர்க்க அவர் வல்லவர் அதற்குரிய சகல ஆயத்தங்களும் செய்து தகுதியை தந்து ஆயத்தத்தை தந்து விழிப்பை தந்து வருகையிலே நம்மை கொண்டு சேர்க்க ஆவியானவர் கிரிய செய்து கொண்டிருக்கிறார் அல்ல லூயா சோ இந்த அனுபவத்திலே அன்பானவர்களே பரிசுத்த ஆவியே நமக்கு ஒரு தேவனுடைய முத்துரையாக நல்ல ஒரு பாதுகாவலின் ஏற்பாடாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் என்ன நிரப்போம் இதுக்கே பண்ணுங்கள் தாகத்தோடு இருங்கள் கர்த்தர் உங்களை நிரப்புவார் அடுத்த நேரம் போனாலும் சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன் அடுத்ததாக இயேசுவின் ரத்தம் வெளிப்படுத்தல் பதினொன்றாம் அதிகாரத்துல நம்ம சாரி வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே பதினொன்றாம் வசனம் வாசிங்க மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அவனை ஜெயித்தார்கள் ஹலெலூயா இயேசுவின் ரத்தத்தால் உள்ள பாதுகாவல் அநேக வசனங்கள்ல இருக்கிறது இங்கே ஒரே வார்த்தையில நான் சொன்னேன் இந்த இயேசுவின் ரத்தத்தால் பிசாசை ஜெயிக்கலாம் நமக்கு பெரிய சத்துரு அவனால தான் அவ்வளவு தீமையும் வருகிறது ஆனால் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒரு கவரிங் ரத்த கோட்டைக்குள் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறார் ஒரு மூடி மறைத்து காக்கிறார் சொன்னா முதல்ல உள்ள இருக்கிற பாவத்தை வெளியே கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது பாவம் உள்ள இருந்துச்சுன்னா ஒரு கவரிங்கும் போட முடியாது எந்த கவரிங் போட்டாலும் பொத்துட்டு உள்ள வந்துடுவான் ஏன்னா அவன் ஐட்டம் உள்ள இருக்கு பாவம் அப்போ பாவத்திலிருந்து கழுவி நம்மளை சுத்திகரிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த பிசாசின் மேல் பூரண ஜெயம் பாவத்துக்கு இடம் கொடுத்தால் பிசாசின் மேல் ஜெயம் வராது பிசாசு வந்துடுவான் எதையும் செய்வான் ஆனா பாவத்தை ஜெயித்தால் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டால் அங்கே சாத்தானுடைய அதிகாரம் நம்மை விட்டு மாற்றப்பட்டு வருகிறது நமக்கு இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு பெரிய பாதுகாவல் அல்ல லூயா கடைசியாக தேவனுடைய தூதர்களால் நல்ல பாதுகாவலை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் இதே தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம் பதினொன்று பனிரெண்டு உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் வழி பயணங்களில் எல்லாம் பாதுகாவல் தூதர்களுக்கு கட்டளையிட்டு பாதுகாக்கிறார் அப்படி ஒரு பெரிய ஏற்பாடு பாதுகாவலின் ஏற்பாடு செய்திருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழு கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அல்லா எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம்னா பிசாஸ் கையில மனுஷருடைய கையில எல்லாம் அவர் தூதனை அனுப்பி நம்மளை செய்கிறார் அதே ஒரு பெரிய பாதுகாவல் நம்மை அவர்கள் சத்ருவின் கையிலிருந்து விடுவிக்கிறார்கள் பிசாசின் கையிலிருந்து விடுவிக்கிறார்கள் அல்ல லூயா ஒன்று பேரு ஒன்று ஐந்து கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு எதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது வழிப்பயணத்துக்கு தூதர்களின் பாதுகாவல் இது வாழ்க்கை பயணத்துக்கு தூதர்களின் பாதுகாவல் நீங்கள் பரலோக சுதந்திரத்தை அடையும்படி நீங்கள் பரலோக பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஆத்துமாக்களை அவர்கள் பாதுகாக்கிறார்கள் எப்படி தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த தேவனுடைய பலத்துக்கு மூல பாஷையில் வழக்கம் யூஆர் கேரிசன் பை காட்ஸ் பவர் கேரிசன் அந்த தேவனுடைய வல்லமையினாலே சூழப்பட்டிருக்கிறீர்கள் தேவனுடைய தூதர்களாலே சூழப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு விஐபிக்கு எஸ்காட் கொடுக்கிற மாதிரி கர்த்தர் அப்படியே உன்னை சுற்றி தூதர்களை நிறுத்தி பாதுகாத்து நடத்துகிறார் அல்லையிலூயா ஸ்தோத்திரம் ரட்சிப்பை சுதந்திரிக்க போற நிமித்தம் பணிவிடை செய்யும்படி அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க போறோம் பரலோ சுதந்திரத்தை கொள்ள போகிறோம் நமக்காக அவர்கள் பல பணிவிடை செய்ய அனுப்பப்படுகிறார்கள் நம்மை நின்று பாதுகாக்கிற பணிவிடையும் அவர்கள் செய்கிறார்கள் சோ இவ்வளவு பாதுகாவல்களை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் நீ பெற்ற அனுபவி நீ உள்ளே வந்து இதை அனுபவி என்று சொல்லி இன்றைக்கு இவர்களோட வாசல்களை நமக்கு திறந்து வைத்திருக்கிறார் ரிக்கப்பட்ட தேவ மக்களே ஞானம் பெற்றவர்களே அபிஷேகம் பெற்றவர்களே கிறிஸ்துக்காய் வேறுபட்டு பரிசுத்தவர்களே சபை கூடி வந்து அப்போ சொன்ன உபதேசத்திலும் அப்பம் விட்கதிலும் ஜபம் பண்ணுதலும் தரித்திருக்கிற தெய்வ மக்களே நீங்கள் தொடர்ந்து பூரண ராகும்படி கடந்து செல்லணும் அதுதான் உங்கள் பரலோக பயணத்தினுடைய லக்காக இருக்க வேண்டும் உங்களுக்கு இந்த சகலவிதமான பாதுகாவல் ஏற்பாடுகளை கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார் அல்லே லூயா இப்பொழுது நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த ஏழு விதமான பாதுகாவல்களை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபித்து கர்த்தருடைய பந்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம் எல்லாரும் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம் ஹாலே அவ சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவீத்தம் சிறகுகளால் மூடுவார் அவ சேட்டையின் கீழ் அடைக்கலம்புக வீத்தம் சிறகுகளால் மூடுவார் உன் வழிகளில் எல்லா உன்னை தூதர்கள் காத்திடுவார்

ால் மூடுவார் அவ கீழ் அடைக்க முக வீதம் இறகுகளால் மூடுவான் படுவோம் அமே நீர் வைத்திருக்கிற அத்தனை பாதுகாவல்களை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் இன்றைக்கு சட்டைகளுக்குள் நிற்கிறேன் சர்வபல்லுடைய நிழலுக்குள் நிற்கிறேன் உன்னதமான மறைவுக்குள் நிற்கிறேன் கத்தருடைய ராமத்துக்குள் நான் நிற்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் நிற்கிறேன் ஆமே தேவ தூதருடைய பாதுகாவலுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறேன் நான் பயப்படு நான் கலங்க மாட்டேன் ஆமே நான் அசைக்கப்படுவதில்லை நான் எனக்கு பெரிய பாதுகாவல்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நாமத்தில் விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறா எல்லா தேவ புலைகளும் உங்களுடைய நாமம் எனக்கு அடைக்கலா உம்முடைய நாமம் எனக்கு அடைக்கலாம் உன்னதமானவரே உம்முடைய மறைவில் நான் இருக்கிறேன் உம்முடைய மறைவில் நான் இருக்கிறேன் ஆமே ஹல லூயா ஹல லூயா சர்வ வல்லவரே உம்முடைய நிழலுக்குள் நான் இருக்கிறேன் உம்முடைய நிழல் என்கிற பெரிய ஒரு கவரிங்குள் நான் இருக்கிறேன் ஹல லூயா ஹல லூயா ஹல லூயா உம்முடைய சட்டைகளின் கீழ் வந்தடைந்து உடைய சட்டைகளின் கீழ் வந்தடைந்து கர்த்தருடைய முத்திரை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் நான் காத்தான் தரித்திருக்கிறேன் இயேசுவின் கோட்டைக்குள் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறே தேவதூதர்களின் பாதுகாவலுக்குள் எப்போதும் நான் தட்டி ஆவியில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் எப்பொழுதும் கர்த்தர் நாமத்தை உச்சரிக்க வேண்டோ கர்த்தோட மறைவுக்குள்ளேயே நிற்க வேண்டோட சீசனாய் சீசியாய் உத்தவமாய் இருக்க வேண்டோ சர்வ பல்லவுடைய நிழல் உண்மையில் இருக்கிறது நீ பயப்படாது வெயிலும் சேதப்படுத்தாது நிலவும் செய்த

பரிசுத்தாவின் முத்துரை என் மேல் போடப்பட்டிருக்கிறது யாராலும் தடுக்க முடியாது வருகையில் இயேசுவோடு தூதர்களுக்கு கட்டளை என்னை பாதுகாக்க என்னை சூழ பாளையம் இறங்கி நிற்க என்னை கேரிசன் பண்ணி நின்று நடத்த தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறா கைகளில் ஏந்தி கொண்டு போக தூதர்களுக்கு கட்டளை ஒரு

என் ஆவியில் பாதுகாவல் ஹால லூயா இந்த மூன்றினுடைய செயல்பாட்டு எல்லைகள் அத்தனையிலும் பாதுகாவல் சொல்லுங்க அந்த வார்த்தையை என் ஆவியிலும் என் ஆத்மாவிலும் என் சரீரத்திலும் சர்வ வல்லவருடைய நிழலின் கீழ் இருக்கிறேன் உமக்குள்ளேயே நிற்பேன் உமக்குள்ளையே நிற்பேன் உன் சத்தியத்துக்குள்ளையே நிற்பேன் உன் அபிஷேகத்துக்குள்ளேயே நிற்பேன் ஹாலே லூயா என் மேலும் உடைய கவரிங் கொடுத்துருக்கீங்க சரீரத்துக்கு நோய்களும் பலவீனங்களும் ஆபத்துகளும் விபத்துகளும் அகால மரணங்களும் தாக்காதபடி ஒரு பெரிய கவரிங் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லுங்கள் சும்மா சும்மா பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை வாய் திறந்து நான் சொல்ற வார்த்தைகளை கொஞ்சம் அறிக்கை பண்ணுங்க ஹாலே லூயா அந்த சரீரத்துக்கு ஒரு பிரச்சனையும் வராது ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா என் ஆத்மாவை காக்கிற தேவன் அந்த ஆத்மாவுடைய சிந்தனைக்கு கவரிங் போட்டிருக்கீங்க சித்தத்துக்கு கவரிங் போட்டிருக்கிறீங்க உணர்ச்சிக்கு கவரிங் போட்டிருக்கிறீங்க சிந்தனையினால் நான் விழுந்து போக மாட்டேன் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து விழுந்து போக மாட்டேன் என் சித்தம் என் தீர்மானம் தவறி போய் விழுந்து போக மாட்டேன் கவரிங் போட்டிருக்கீங்க ஸ்தோத்திரம் கவரிங் போட்டிருக்கீங்க ஸ்தோத்திரம் சர்வ வல்லவுடைய நிழலுக்குள் நிற்கிறேன் ஹால லூயா என் ஆவிக்கு ஒரு பெரிய கவரிங் போட்டிருக்கீங்கப்பா இந்த ஆவி கர்த்தரிடத்தில் வந்து சேரும் ஜெயமாய் வந்து சேரும் அந்த ஆவி ஆவிக்குள் இருக்கிற ஒவ்வொரு தன்மைகளும் கர்த்தரு பிரியமாய் மாறும் என்னை கர்த்தரை விட்டு விளக்குகிற தன்மைகள் என்னை விட்டு ஓடும் மறுபடியும் ஒரு விசை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் 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 எகவா இரே ஸ்தோத்ரம் எகவா நிசியே ஸ்தோத்ரம் எகவா ராஃபா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் சர்வ வல்லவரே ஸ்தோத்ரம் உன்னதமான தேவனை ஸ்தோத்ரம் எகவா தேவனே ஸ்தோத்ரம் glory 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 hallelujah அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் தனி மனிதனுக்கு பாதுகாவல் தேவ ஏற்பாடுகள் என்ன என்ற ஏழு காரியங்களை வேதத்திலிருந்து படித்தோம் இந்த ஏழையும் முழுமையாய் அனுபவித்து வாழக்கூடிய அந்த பிராக்டிக்கல் நாலெட் எங்களை தாருங்கப்பா நடைமுறை அறிவை தாங்கப்பா அதை பயன்படுத்தி வெற்றி சிறக்க எங்களுக்கு கிருபை செய்ங்கப்பா இதில் யார் யார் இன்னும் எதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அதை பெற்றுக்கொள்ள வழி நடத்தும்படி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் கருத்தருடைய விசேஷித்த பாதுகாவல் உண்டாயிருப்பதாக சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள पिता वे आमेन आमेन